ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வந்து ஒரு கேர்ள்ஸ்க்காக மட்டும் சொல்கிறேன், ப்ளீஸ் இதை பாருங்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு 17 இயர்ஸ் படிக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணுச்சு, இந்த மாதிரி தான் அளவில் வந்து தன்னோட ஃபோட்டோவில் போஸ்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்து நிறைய பையன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அதில் ஒரு பையன் வந்து இன்பாக்ஸில் ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ணியிருக்கான். ஐ லவ் யூ, நீங்கள் சூ க்யூட்டாக இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கான். அக்கம் இந்த மாதிரி இந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன சொல்லிச்சு, என்னங்க இப்படி பேசுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசி பேசி வாட்ஸ்அப் நம்பரெல்லாம் வாங்கி ஒரு 2 நாள் தான் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி ஒரு 2 மந்த்தை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நான் தெரியாமல் போய் பார்த்தேன். என்ன பாப்பா இந்த மாதிரி எல்லாம் ஆன்லைன் லவ் பண்ணாத பாப்பா, யாருங்கெல்லாம் உண்மையாக கிடையாது அப்படிச்சு. அக்கா உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கெல்லாம் தெரியும், நாங்களும் ட்ரூவாக லவ் பண்ணுறோம், மூஞ்சி மூஞ்சி பார்க்காம எவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிச்சு. சரி சரி ஓகே, ட்ரூவாக லவ் பண்ணுது போல், சரி என்ன பண்ணுறது, இப்படி சொல்லுது, நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்லலாம் போய் சொல்லிட்டு அவுட்டிங் அந்த மாதிரிலாம் போயிருக்கு. அந்த பாப்பா இப்போ எக்ஸாம் டைம்ஸு என்ன இருக்குது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வீட்லலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, செம பிரச்சனையாயிருச்சு. ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணன்னு நிறையா பேர் திட்டினாங்க. நாங்களாம் போயிட்டு ஏன் பாப்பா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைக்கா நீங்கள் சொல்லப்போவே கேட்டிருக்கணும், நான் தெரியாமல் லவ் பண்ணிட்டேன், அவன் இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், எனக்கு தெரிலக்கா அப்படின்னா. நான் சொல்கிறேன், எல்லா பாய்ஸும் நான் சொல்ல வரல, ஆனால் கேர்ள்ஸ் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. இந்த மாதிரி யார் இப்போ உண்மையாக இருக்கிறாங்கன்னு தெரியாது, உடம்புக்கு மட்டும் ஆசைப்படுற உலகம் இது. ஒரு 16 இருந்து 80s வரைக்கும் சத்தியமாக செக்ஸ் இல்லாத வாழ்க்கையே இல்லை. நான் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இதுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு காதல் வந்து, காதலுங்கிறது வந்து மறு இது ஃபஸ்ட்டு வர்றது செக்ஸ் மட்டும்தான், அதுக்கப்புறம் தான் காதலே வரும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குவாங்க. அது வந்து 16 இயர்ஸ்லேருந்து அதெல்லாம் வந்து வர்றது காதலே கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ என்ன போச்சு, இப்போ பாய்சன் குடிச்சு அந்த பொண்ணு இறந்தே போச்சு. ப்ளீஸ், நான் உங்கள் தங்கச்சியாக சொல்லி சொல்கிறேன், யாருமே இந்த மாதிரி ஆன்லைனில் லவ் பண்ணாதீங்க ப்ளீஸ்.